டாடி ஏன் டாடி இந்த காஃபி கடைக்கு போய் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இந்த காஃபி கடையில் காஃபி தவிர என்ன கிடைக்கும்? உங்க டாடி நீங்கள் டாடி எனக்கு டீ குடிக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன் காஃபி கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நான் டாடி. ஏய், இதுக்கு பேர் தான்டா காஃபி கடை, அதுக்காக காஃபி மட்டும்தான் கிடைக்கணும்னு இருக்கானே? இல்லைப்பா. என்னங்கடா மெனு கார்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்கு, செலக்ட் பண்ணுங்க, டாடி வாங்கி தருவார். வணக்கங்க. 2020-2021 லாஸ்ட் 2 இயர்ஸாக கொரோனானால நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டோம். 2022 இதே மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? வேணாங்க. 2021 ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை நன்மைகளை கத்தர் செய்திருக்கிறார், எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணுங்க. அதே மாதிரி 2022 ஆண்டவர் நன்மைகளையோ நல்ல விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். வேதவசனம் சொல்லுகிறது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தின்படி புதிய வருஷத்தில் நம்ம பிழைத்திருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஜீவனை அதாவது ஆசீர்வாதத்தை நம்ம சூஸ் பண்ணுங்க. எல்லா வருஷத்தை போல இந்த வருஷமும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் இருக்க போகுது. தீமைகளை குறித்து ரொம்ப பயந்து வாழாமல் நன்மைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோமே. ஹாப்பி நியூ இயர், ஹேவ் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ.